ஐந்தாம் வகுப்பு அறிவியல் படத்தில் நம்ம முதல் பாடமான நம்ம சுற்றுச்சூழல் பார்த்துட்ருக்கோம். போன வீடியோவில் வந்து இயற்கை உரங்கள் பார்த்தோம். இப்போ அடுத்த தலைப்பு வந்து மண்புழு உரம் தயாரித்தல். சரியா பாருங்கள், கரிம மண்புல உரம் தயாரித்தல், மண்புழு உரம் தயாரித்தல். கரிம கழிவுகளாகிய தேவையற்ற காகிதம், இலைகள், மரத்துண்டுகள் ஆகியவற்றை மண்புழுவை கொண்டு நைட்ரஜன் உரமாக மாற்றுவது மண்புழு உரமாக்குதல் ஆகும் எனப்படும். இதன் மூலம் நாம் கழிவுகளை சுத்தமாக சுகாதார முறையில் வளமான உரமாக மாற்ற முடிகிறது. இது சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்துக்கொள்ள உதவுகிறது. மண்புழுக்கள் கரிம கழிவுகளை உண்டு அதன் எச்சங்களை சிறு உருண்டைகளாக வெளியேற்றுகின்றன. இது மண்புழு உரம் எனப்படும். இது மண்ணிற்கு சிறந்த உரமாகி மண்ணின் தன்மையை மேம்படுத்துகிறது. சரியா, அப்போ மண்புழு உரம்னா எப்படிப்பா, தேவையற்ற காகிதம், இலை, மரத்துண்டு ஆகியவற்றை என்ன செய்து மண்புழுக்கள் உண்டு நைட்ரஜன் உரமாக மாற்றுது. இந்த மண்புழு உரமாக்குதல் எனப்படும். இதன் மூலம் என்ன செய்து நாம் கழிவுகளை சுத்தமான சுகாதார முறையில் வளமான உரமாக மாற்ற முடியும். சரியா, இந்த சுற்றுச்சூழல் சுத்தமாக வைத்துக்கொள்ள இது உதவுகிறது. இது மண்ணில் சிறந்த உரமாகி மண்ணின் தன்மை என்ன செய்தால் மேம்படுத்துது. பாருங்கள், மண்புழு உரம் தயாரிக்க உபயோகப்படுத்தப்படும் பொருட்கள். உயிரியல் முறையில் சிதையக்கூடிய கரிம பொருட்கள் மண்புழு உரம் தயாரிக்க பயன்படுகின்றன. அப்பொருட்களுள் சில கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அரிசி வைக்கோல், அரிசி உமி, தேயிலை கழிவு மற்றும் புகையிலை கழிவு போன்ற பயிர் கழிவுகள், பழம் மற்றும் காய்கறி கழிவுகள், மாட்டுச்சாணம், பறவைகளின் எச்சம் மற்றும் வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகளின் கழிவு போன்றவை விலங்கு கழிவுகள். இதெல்லாம் என்ன செய்து மண்புழு உரம் தயாரிக்க பயன்படும் பொருட்கள். சரியா, அடுத்து மண்புழு உரத்தின் நன்மைகள் என்னென்னு பாருங்கள். இந்த கொடுத்துருக்காங்க, இதான் மண்புழு பாருங்கள். மண்புழு உரம் தாவரங்களின் வளர்ச்சிக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்துக்களை அளிக்கிறது. நைட்ரஜன், பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற தாது உப்புக்கள் இது அதிக அளவு கொண்டுள்ளது. நீர் உறிஞ்சும் தன்மையை மேம்படுத்தி மண் அரிமானம் ஏற்படாமல் தடுக்கிறது. தாவர வளர்ச்சியை ஊக்குவித்து தாவரங்களில் நோய் வராமல் தடுக்கிறது மற்றும் மண்ணில் காற்று இடைவெளியை அதிகரித்து நீரை தக்க வைத்து கொள்ளும் தன்மையையும் காற்றோட்டத்தையும் அதிகரிக்கிறது. செயற்கை உரங்களின் பயன்பாட்டை குறைக்கிறது. கழிவு நீர் சுத்திகரிப்பிலும் இது பயன்படுகிறது. சரியா, இந்த மண்புழு உரம் நன்மைகள் என்னென்ன, தாவர வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்குது, நீர் உறிஞ்சும் தன்மையை மேம்படுத்துது, மண் அரிப்பை தடுக்குது, தாவர வளர்ச்சியை ஊக்குவித்து தாவரங்கள் நோய் வராமல் என்ன செய்து பாதுகாக்குது, மண்ணில் என்ன செய்து காற்று இடைவெளியை ஏற்படுத்தி நீரை தக்க வைத்து கொள்ளும் தன்மையை ஏற்படுத்துது, அதுக்கடுத்து செயற்கை உரங்கள் பயன்பாட்டை குறைக்குது, கழிவு நீர் சுத்திகரிப்பிலும் என்ன செய்தால் இந்த மண்புழு உரம் பயன்படுது. சரியா பாருங்கள், நாம் காணக்கூடிய சாதாரண மண்புழுக்கள் மண்புழு உரம் தயாரித்தலில் பயன்படுத்தப்படுவதில்லை. கூட்டாக வாழ்ந்து பெருகும் தன்மையுடைய சிறப்பு வகை மண்புழுக்களே இதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. சிவப்பு ஊர்ந்தி, ஐரோப்பிய கிராக்லர்ஸ், ஆப்பிரிக்க கிராக்லர்ஸ் போன்ற மண்புழு வகைகள் பொதுவாக இதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. சரியா, அப்போ மண்புழு உரம் எப்படி தயாரிக்கிறது, அதுக்கு தேவைப்படும் பொருள் என்ன, உரத்தின் பயன்களை எல்லாம் பார்த்தோம். சரியா, நமது சுற்றுச்சூழல் பாடம் இந்த இதோட என்ன செய்து முடிவடையுது. நன்றி மாணவர்களே.